வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா அப்ளைட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்ளைட் மார்க்கெட்டிங்கை வந்து எப்படி பண்ணுறது அஃப்லேட் மார்க்கெட்டிங் மூலமாக எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணலாம் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எந்த கம்பெனி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணாதுன்னு பண்ணிங்க உங்களுக்கு இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்ருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில் ஏன் பண்ணுறக்கு முன்னாடி அஃப்லேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அஃப்லேட் மார்க்கெட்டிங்கிறது வந்து ரொம்பவுமே சிம்பிள் தான் அதாவது ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக உங்கள் மூலமாக அந்த ப்ராடக்டை வேறு யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்டை சேல் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து உங்களுக்கு கமிஷன் வந்து கொடுப்பாங்க இதுதான் அப்ளேட் மார்க்கெட்டிங் இன்னுமே ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரோக்கர் மாதிரி தான் இப்போ ஒரு லேண்ட் ப்ரோக்கர் இருக்கார் அப்படின்னா அவர் சொன்ன லேண்டை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து புரோக்கர் கமிஷன் வந்து கொடுப்பீங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு இது வந்து நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணலாம் வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் தான் பண்ண முடியும் ஸோ ஆன்லைனில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையாவே வந்து இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த அப்லேய் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு பெருசாக எல்லாம் ஒன்றுமே தேவைப்படாது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்தாவே போதும் அல்லது சும்மா வாட்ஸ்அப் இருந்தாங்க கூட போதும் யாராவதுக்கு அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணாவே போதும் யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஸோ இந்த அப்லேயேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான கம்பெனி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய கம்பெனி வந்து இருக்குது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட் நீங்கள் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் ப்ராடக்ட்டை தான் வந்து சேல் பண்ண அதிகமாக ட்ரை பண்ணணும் ஏன் அப்படின்னா அதுதான் வந்து நீங்கள் லாங் டைமாக பண்ண முடியும் ஆஃப்லைனில் பண்ணிங்க அப்படின்னா காண்டாக்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட உங்களால் அதை மறுபடியும் பண்ண முடியாது ஸோ அதனால் ஆன்லைனில் இருக்கக்கூடிய அஃப்ளேட் மார்க்கெட்டிங் பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க ஆன்லைனில் இருக்கிறது என்னென்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி இ காமர்ஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அஃப்ளேட் மார்க்கெட்டிங் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு ரொம்பவே ட்ரஸ்டடாகவும் ரொம்பவுமே ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய மெத்தடையும் வந்து வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதெல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இபை இந்த மாதிரி நிறையா விதமான வெப்சைட் இருக்குது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஒன்றை ட்ரை பண்ணி பழகிட்டிங்கனாவே போதும் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த அமேசான் அப்ளேட் மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா நிறையா ப்ராடக்ட் வந்து இருக்குது அமேசானில் அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அப்ளேட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அக்கௌண்ட் மூலமாக லிங்கை ஷேர் பண்ணாவே போதும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் அந்த யூசர் வந்து அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஃப்ளிப்கார்ட்டும் வந்து அதே மாதிரி தான் இந்த மாதிரி எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இபி ஆகட்டும் சாஃபிஃபை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விதமான அப்ளியேட் மார்க்கெட்டிங் வந்து ஒரே மாதிரி தான் ஆன்லைனில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இன்னுமே உங்களுக்கு தெரியாத நிறைய விதமான அப்ளியேட் மார்க்கெட்டிங் வந்து இருக்குது ஸோ நீங்கள் ஆல்ரெடி அஃப்லேட் மார்க்கெட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஒரு சில அஃப்லேட் மார்க்கெட்டிங் வந்து இருக்குது அது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த அஃப்லேட் மார்க்கெட்டிங் வந்து எப்படி கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு இதில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்புறம் இதில் வேறு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அமேசானில் அஃப்லேட் மார்க்கெட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஒரு தனி லிங்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க அமேசானில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து நிறைய விதமான பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் அதையும் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ